அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். மறுநாள் காலையில மிதிலா விலாஸ் வந்து ஒரே பரபரப்பா இருக்கு. எப்பவும் எழுந்திருக்கிறத விட தர்மாம்பாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க. கிளம்பி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே, ரயில் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இந்த மைத்திலி மாடியில இருந்துட்டு கீழே எந்த கார் சத்தம் கேட்டாலும் ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாக்குற அந்த சமையல் அறையில சௌபாகிய அம்மா கூட தேவகி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அவளும் அப்பப்போ வாசல் பக்கத்துல எட்டி எட்டி வந்து பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரே பரபரப்பையும் ஆவலையும் கிளப்பின அந்த காரு ஈஸ்வரனை ஏத்திக்கிட்டு மிதிலா விலாசோட வாசலுக்கு வரும்போது காலையில 9 மணி இருக்கும். அப்ப தர்மாம்பாள் வந்து அப்படியே ஒரு ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு அப்படி சிரிப்போடு அவங்க இறங்குறாங்க. அவங்க சத்தத்தை கேட்ட உடனே சௌபாகிய அம்மா கையில வச்சிருந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு கதவு கிட்ட வந்து அப்படி மறைவா நின்றுக்கிட்டு பாக்குறாங்க. அந்த வீட்டோட கடைக்குட்டியா வர்றத பார்க்கணும் இல்லையா, அதனால நிக்கிறாங்க. அவளுக்கு பின்னாடி தேவகி நிக்கிறா. விறுவிறுன்னு வந்த ஈஸ்வரன் வந்து தேவகியை பார்க்கவே இல்லை. ஆனா தேவகி வந்து பார்த்துட்டா. ஈஸ்வரன் வந்து மாடிக்கு போகணும், அப்பாவை பார்க்கறதுக்காக மாடிக்கு போறான். அவனை பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை விட கொஞ்சம் சதப்பிடிப்போட இருக்கான். அவன் ஏற்கனவே கொஞ்சம் நிறந்தான், இப்போ இன்னும் கொஞ்சம் நிறம் கொடுத்துருக்கு. அதனால கண்ணும் 2 பக்கமும் வந்து ஒரு பிங்கிஷா கொஞ்சம் கலரா இருக்கிறான். இவன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே இன்னொன்னு நினைக்கிறா, உருவத்திலேயே 2 வருஷத்துல இவ்வளவு மாறி இருக்கிறாரு, ஒருவேளை மனசளவுலையும் மாறி இருந்தா நம்ம கிட்ட பழைய மாதிரி பேசுவாரா என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன கவலை இவளுக்கு. இப்படி நிற்கும் போது சௌபாகியமா சொல்றாங்க, தேவகி நம்ம இப்படி நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா என்ன, வா சமையல கவனிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் உள்ள போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. மாடிக்கு வந்த ஈஸ்வரனை பார்த்த உடனே பசுபதி ஐயர் வந்து வாப்பா வாப்பா ஈஸ்வரா வாப்பா அப்படிங்கிறாரு. இவனை ஓடி வந்து அப்பா கிட்ட பார்த்துட்டு, அப்பா இவ்வளவு உடம்புக்கு முடியலன்னு ஏன் எனக்கு கடிதாசில நீங்க எழுதவே இல்லை அப்படின்னு. அப்பா அவர் சொல்றாரு, இல்லப்பா வயசானா உடம்புக்கு முடியாம போறது உண்டு தானே, ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ தர்மாம்பாள் சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று நினச்சிதான் ஈஸ்வரா, நீ வந்து க்ஷேமமாக வரணும் இல்லையா, அதை நினச்சி தான் அவர் கவலைப்பட்டார், இப்போ நீ நல்லபடியாக வந்துட்ட இல்லையா, இனிமேல் அவர் எழுந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மகனை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கு தர்மாம்பாள் அம்மா. அவ்வளவு பிரகாசமாக இருக்கு அதுக்கு முகம். மாடியில் இவன் சந்திரசேகரன் வந்து மைதிலி கிட்ட சொல்கிறான், மைதிலி நீ தோத்து போயிட்ட, ஈஸ்வரன் வந்து தனியாக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் யாராவது கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறா இல்லையா, அதை ஞாபகப்படுத்துகிறான். அப்போ இவன் சொல்கிறா, அது சரி, ஆனால் உங்கள் தம்பி எவ்வளவு தடிமனாக வந்திருக்கிறார் பார்த்தீங்கல்ல, உங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை, பிள்ளைங்க என்ன சாப்பிட்றானோ எப்படி இருக்கானோ என்னமோ ஏதோன்னு இங்கே வந்து அப்படியே உருகி உருகி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ பையன் அப்படி நல்லா இப்படி வந்த உடனே உங்கள் அம்மாவுக்கு தலைக்கால் புரியலை, காலையிலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், சரி நான் தம்பியை போய் பார்த்து பேச போகிறேன், நீயும் வாயேன் அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, நான் எனத்துக்கு நான் வந்து என்ன பேச போகிறேன், நான் ஏற்கனவே அந்த மச்சினர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அந்த ரெண்டு பேருக்கிட்டே நான் அப்படி பேசி பழக்கமே கிடையாது, இது என்ன புதுசா நான் வரல அப்படின்னு இவன் போயிடறான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் கழித்து தேவகி வந்து மாமாவுக்கு பணிவிட செய்கிறதுக்காக மாடிக்கு வரா. அங்கே தான் ஈஸ்வரனும் இருப்பான், நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் வரா. வந்தா அந்த அறையில் யாருமே இல்லை, மாமா மட்டும்தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, தேவகி ஈஸ்வரன் வந்தான் பாத்தியா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, பார்த்தேன் மாமா அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிடுறா. இந்த வேலைகள் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே தேவகி அப்படின்னு மாமி கூப்பிடுறா. இவன் என்ன மாமி அப்படின்னு கேட்குறா. நானும் கீழே போகிறேன், எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, ஈஸ்வரனோட அறையில் காஃபி குடித்த பாத்திரங்கள்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு நீயும் சீக்கிரம் வந்து சேரு, நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு. இவன் அங்கேருந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் ஈஸ்வரனோட அறைக்கு போகிறான். அங்கே அவன் திரும்பி நின்று ஏதோ அவன் கொண்டு வந்த பெட்டியிலேருந்து ஏதோ எடுத்துகிட்டு இருக்கான். இவன் வந்த சத்தம் கேட்ட உடனே அவன் திரும்பி பார்க்குறான், தேவகி நீயா எப்படி இருக்க அப்படின்ட்டு. இவன் அமைதியாக நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். எப்படி மாறிட்ட 2 வருஷத்தில், சரி பள்ளிக்கூடத்துக்கு போறியா, இப்போ நீ வந்து பாடசாலைக்கு போகணும் இல்லையா, கலாசாலைக்கு போயிருக்கணும், நல்லா படிக்கிறியா இல்லையா அப்படின்னு. அப்போ அவன் மெதுவாக பதில் சொல்கிறா, இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னு. இல்லையே நீ கல்லூரிக்கு போயிருக்கணுமே அப்படின்னு.
இல்லை நான் படிக்கவே போகலை அப்படின்னு. ஏன், படிப்பு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு கடுதாசிலையுமே நான் எழுதுனே நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு, என்னோட பேச்சுக்கு மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு. அப்போ அவ சொல்கிறா, இல்லை அம்மாஞ்சி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மாமாவுக்கு வந்து ஒரு வருஷமாக உடம்புக்கு முடியலன்னு அவர் வீட்டிலே இருந்துட்டாரு, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு, மாமியால் முடியலை, அதனால நான் படிப்பை நிப்பாட்டிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், கையில் வந்து ஒரு பேனா வச்சுருக்கிறான், அந்த பெட்டியிலேருந்து அதான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு சொல்கிறான், தேவகி இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்த பேனா, அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ வந்து அப்பாவுக்காக உன்னோட கையெழுத்தில் முத்து முத்தான கையெழுத்தில் எனக்கு கடிதாசு எழுதுன இல்லையா, அந்த தேவகிக்கு இந்த பேனா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தர்மம்பள் வந்துடுது. தேவகி கீழே அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தது. இவன் கையை பார்த்துருது, டேய் கையில் என்னடா அப்படின்னு. ஆ அம்மா பேனா வாங்கிட்டு வந்தம்மா தேவகிக்கு அப்படின்னு. குடு, நான் மீட்டிங் கீட்டிங் போனால் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வாங்கிட்டு தேவகியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்குது, ஏண்டி அவன்கிட்ட பேனா வாங்கிட்டு வர சொன்னியா அப்படின்னு. அவள் பதில் பேசுறதுக்குள்ள ஈஸ்வரனே சொல்கிறான், அம்மா ஏன் அவளை திட்டுறீங்க, ஏன் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க கடுக்கடுன்னு. அவ ஒன்றுமே சொல்லலை, நான் ஊர்ல இருந்து வரும்போது எல்லாருக்கும் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, தேவகிக்கு பேனா இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இவ அதுக்கு மேலே பேச்சை வளர்க்கல தர்மாம்பாள். சரி அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு போயிடுது. இந்த அம்மா போன உடனே தேவகியும் பின்னாடியே வர மெதுவாக வர. அப்போ இந்த அம்மா சொல்லுது, தேவகி ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்க, நீ வயசுக்கு வந்த பொண்ணு, முன்ன மாதிரி ஈஸ்வரன்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசுறது நல்லா இல்லை, பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க பார்த்துக்க கவனம் அப்படின்னு வேற சொல்லுது. இந்த அம்மா இப்படி பேசுகிறவனே அவளுக்கு அப்படி நெஞ்சில் பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் ஈஸ்வரன் கூட நம்ம பேச முடியாதா, சிரித்தாலே தப்பா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு இருக்குது. சமையல் அறைக்கு வந்துடுறா, அழுதுகிட்டே வேலை பார்க்குற. இவ அழுததை பார்த்துட்டு சௌபாகியம், அது ஏற்கனவே அந்தம்மா ஒரு கல் மனசு தான், அந்த அம்மாவுக்கே இறக்கம் வருது, தாயில்லா பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்கப்பட்டுட்டே சொல்கிறா, விடு தேவகி உங்கள் மாமி என்ன இன்னைக்கு நேத்தா பேசுது, எப்போவும் நீ திட்டுறது தானே, நீ விடு, என்னம்மா நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு பானையை தூக்கி வைக்குது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தர்மாம்பளம் உள்ளே வந்துடுது. வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன அம்மா அப்படியே அழுது ஜாலம் பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாம்பாரில் உப்புக்குப்பா அள்ளி போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு முழுசுமே பார்த்தீங்கன்னா இந்த வேட்டை நாய் மாதிரி அடுப்புங்கிறைய சுற்றி சுற்றி வந்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவே சௌபாகியமாவுக்கு பிடிக்கல. காலையில் சாப்பாடு நடக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான் ஈஸ்வரன், சரி கொஞ்சம் நம்ம அண்ணா கூட போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வரலாம், எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டு அவன் வர்றான். தர்மாம்பாள் கூட ஒரு பொண்ணு, ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு வரா. இவன் அப்படியே திகைச்சு போய் அந்த பொண்ணையவே பார்க்குறான். அப்போது பக்கத்தில் வந்து தர்மாம்பாள் சொல்கிறாங்க, இது யார் தெரியலையாடா, பம்பாயில் மாமா இருக்காரே சுந்தரம், அவரோட பொண்ணு அப்படின்னு. அப்போ இவன் கேட்குறான், ஏம்மா இங்கே விருந்தாள் வந்ததான் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவளையும் பார்த்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஆச்சரியமாக தான் பார்க்குறான். அப்போ தர்மாம்பாள் சொல்லுது, அவகிட்ட சொல்லுது கிரிஜா கிட்ட, ஏம்மா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே தலையை விரிச்சு போட்டு நிற்கிறேன், வா நான் உனக்கு தலை செய்வி விடுறேன், தலை வாரி விடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. அவள் போகிற வரைக்கும் இவன் வந்து ஆன அவளையே பார்த்துட்டு நிற்கிறான். இவன் காலையில் வந்த அதே நேரம் தேவி குளத்தில் உள்ள கடை தெருவில் பார்வதி அப்பளம் அப்படின்ற போர்டு போட்டு ஒரு வீடு, அந்த வீட்டு திண்ணையில் ஒரு வயசானவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஜட்கா வண்டி, அதாவது குதிரை வண்டி வந்து நிற்குது. உடனே இவருக்கு சந்தோஷம், அந்த பெரியவருக்கு, முத்து கோபம் வந்துட்டான் பாரு அப்படின்னு. அவனும் இறங்கினவன் நேர அவர்கிட்ட வந்து, தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு காலில் விழுறான். இவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு தூக்குறாரு. அதுக்குள்ள சத்தம் கேட்டு அந்த பெண்ணும் உள்ள வந்து இந்த அப்பளத்துக்கு மாவு அரைப்பாங்க இல்லையா, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கையெல்லாம் உதறிட்டு வேக வேகமாக வராங்க. அப்போ அந்த வந்த கோபு சொல்கிறான், அம்மா நீயும் நில்லு, உன் காலையில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு ஷேமமாக நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறா, நீ நல்லபடியாக வந்து சேர்ந்தியப்பா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, பிள்ளை பசியோடு வந்திருப்பாம்மா, சாப்பாடு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரத்தில் உப்மா பண்ணி
பையனுக்கும் வச்சுட்டு அவன் சாப்பிட்றான். இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசுது, என்னப்பா ரொம்ப கருத்து போயிட்டியே, மெலிஞ்சு போயிட்டியே அப்படின்னு பேசுது. இவன் அந்த பேச்செல்லாம் கவனிக்கவே இல்லை, வீடையே அந்த அறையை பார்க்குறான். மாவுக்கு அந்த மாவு அரைக்கிற, அப்பளத்துக்கு மாவு அரைக்கிற அந்த ஒரு உரல் மாதிரி ஒன்று இருக்குது. டின்னு டின்னு டின்னா நிறைய அடுக்கி வச்சுருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு மனசு கேட்கலை. அப்போ சொல்கிறான், அம்மா நீங்களும் தாத்தாவும் இந்த வியாபாரம் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஏன் தெரியப்படுத்தலை அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, தெரியப்படுத்தினா என்னப்பா பண்ணியிருப்ப அப்படின்னு. என்ன அப்படி கேட்குறீங்க, படிப்பெல்லாம் மூட்டை கட்டி வீசிட்டு நான் ஓடோடி இங்கே வந்திருப்பேன். நீங்கள் ஒரு 3 வருஷ காலம் குடும்பத்தை சமாளிச்சுக்கிறலாம், அதுக்கு தேவையான பணம் இருக்குன்னு சொல்ல போய் தான் நான் வெளிநாட்டு படிப்புக்கே போனேன். எனக்கு வந்து அது அவமானமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் அங்கே போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு. அப்பா அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா இந்த வியாபாரம் பண்ணுறது ஒரு அவமானமான காரியமா அப்படின்னு. அவன் இல்லைங்கிறான். அப்போ விடு, காலம் கடத்தணுமே, குடும்பத்தை நடத்தணுமே, அதுக்கான ஒரு தொழில் அவ்வளோதான். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, நீ இன்ஜினியர் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்க, இனிமே எங்களை உட்கார வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ராத்திரி ஆகுது. மிதிலா விலாஸில் ஈஸ்வரனுக்கு தடபுடலான சமையல், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தர்மாம்பாள் கேட்குது, ஏப்பா ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வெளியில் எங்கேயே போனேயாமே, எங்கேப்பா போனேன் அப்படின்னு. எல்லார் முன்னாடியும் இப்படி கேட்குறதே அவனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவன் சொல்கிறான், சிநேகிதனை பார்க்க போனேன் அப்படின்னு. இங்கே யாருப்பா சிநேகிதன் அப்படின்னு. ஏம்மா என் கூட அமெரிக்காவில் அவன் படித்தான், கலாசாலையில் ஒன்றா படித்தான், இங்கே தேவி குளத்தில் தான் அப்படின்னு. தேவி குளத்துலையா, யார் அத்து பையே அப்படின்னு. இவனுக்கு ஐயோ இப்படி கேட்குறாங்களேன்னு இருக்கு, இருந்தாலும் சொல்லணுமே கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அங்கே கடத்தெருவில் வந்து பார்வதி அப்பளம்னு சொல்லி ஒரு வீடு இருக்குல்லம்மா, அந்த வீட்டு பையம்மா. ஆமாப்பா, ஒரு 3 வருஷமாக ஒரு வயசானவர் வந்து அப்பளம் வித்துட்டு இருக்கிறாரே, அவர் பேரனா அப்படின்னு. இவன் ஆமா அப்படிங்கிறான். அப்பா அந்த அம்மா சொல்லுது, காலம் கெட்டு போச்சுப்பா, யாரு என்ன வேலை பார்க்கறதுன்னே இல்லாம ஆயிடுச்சு. ஒரு அப்பளம் போட்டு வைக்கிற ஒரு வயசானவரோட பேரை அமெரிக்காவில் படிக்கிறானா, ஆச்சரியந்தான் அப்படின்ட்டு. மிதிலா விலாஸோட கம்பெனியோட ஓனர் வீட்டு பையனும் அமெரிக்காவில் படிக்கிறான். ஒரு அப்பளம் விற்கிற ஒரு வயசான கிழவனோட பேரனும் அமெரிக்காவில் படிக்கிறான். அப்புறம் அந்த படிப்புக்கு என்னப்பா மரியாதை இருக்கு, இது என்னமோ அமெரிக்கா என்னமோ கொல்லப்புற வாசல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ இவனுக்கு வந்து அவங்க பேச்சு பிடிக்கல, இப்படித்தான் அம்மா சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது இப்படி பேசிடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொன்ன உடனே கிரிஜா வேற அப்படியே குனிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறான், இவனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்போ இவன் சொல்றான், அம்மா அறிவு இருந்தா போதும், யாரு வேணா எங்க வேணா போய் படிக்கலாம் அப்படின்னு பதிலுக்கு பதில் கொடுத்துட்றான். சரிங்க, இதோட தொடர்ச்சியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.